ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப ஈஸியாக பணம் வந்து சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், நிறையா பணம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்கலாம். இதெல்லாம் உண்மையா? ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த தம்ஸ் அப் பட்டன் ஆல்சோ தாங்க. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்பாட் ட்ரேடிங்கில் உங்கள் கேபிட்டல் வந்து $10, அந்த $10 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆல்ட் காயின் வந்து பை பண்ணுறீங்க. $10 கொடுத்தனையுமே உங்களுக்கு வந்து 10% ப்ராஃபிட் வந்து வருது. செல் பண்ண பார்க்குறீங்க, செல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு $11 வந்து செல் பண்ணும்போது நடுவில் வந்து சில ட்ரேடிங் ஃபீ வந்து கொடுப்போம். பை பண்ணும்போது செல் பண்ணும்பொழுது ஒரு $0.02 நம்ம வந்து ஃபீஸ் கொடுத்துட்டு நம்மள ஃபைனல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $0.98, அதாவது அப்ராக்சிமேட்டாக $1 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். இது வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் பொறுத்தளவு. சரி, இது போர் அடிச்சிருச்சு, நம்ம இந்த சைடு போனால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லையும் இதே கேபிட்டல் $10 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற $10 எடுத்துகிட்டு நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் போய் ட்ரேட் பண்ணோம். அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லுவான்னா, தம்பி நீ எதுக்குப்பா $10 வச்சு ட்ரேட் பண்ணுற, நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா $90 வந்து தரேன், நீ வந்து $100 வச்சு ட்ரேட் பண்ணு, அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வந்தாலும் நீ வந்து வச்சுக்கோ, பட் நான் கொடுத்த $90 மட்டும் திரும்பி தந்துரு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேபிட்டல் வந்து இப்போ $100 வந்து ஆயிடுச்சு, நம்மளோட $10, அதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு $90 வந்து தந்திருக்கான். ஸோ மொத்தமாக நம்ம $100 வச்சு ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சேம் லைக் இதே தான், நம்ம வந்து ஒரு ஆல்ட் காயின் வந்து பை பண்ணுறோம், $100 பை பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்து வருது, செல் பண்ணுறோம், அதாவது $110 நம்ம வந்து செல் பண்ணுறோம். இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா நான் வந்து $10 கொடுத்து தான் ட்ரேட் பண்ணுறேன், நீ வந்து இங்கே $0.4 வந்து ஃபீஸ் பிடிக்கிறீ அப்படின்னு சில பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும். அவன் வந்து எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எடுப்பான்னா, நம்ம பை பண்ணுறது வந்து $100 தான். ஸோ அந்த $100 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எடுப்பான். அது போக ஃபண்டிங் ரேட் இருக்கு. ஸோ அந்த ஃபண்டிங் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் லேட்டரில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10% ப்ராஃபிட்டில் நம்ம வந்து செல் பண்ணும்பொழுது $0.4 வந்து ஃபீயாக வந்து போகும். ஸோ ஃபைனல் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு பார்க்கும்பொழுது $9.6 வந்து வரும். ஸோ அந்த $90 வந்து எடுத்துப்பான், இந்த ஃபீஸில் கொஞ்சம் எடுத்துப்பான், அதுக்கப்புறம் ஃபண்டிங் ரேட்டில் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுத்துப்பான். இது போக நம்மளோட ஃபைனல் ப்ராஃபிட்டாக வந்து $9.6 நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கும் வந்து வந்துடும். இதுதாங்க ஸ்பாட் ட்ரேடிங்கும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கும் உள்ள டிஃப்ரெண்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியட்டி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னும் போக போக லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, அசன்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அசன்டெக்ஸில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை எப்படி ட்ரேட் பண்ணுறது ஸ்பாட் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நானும் கீழே ஐ பட்டன் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தர்றேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வாலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வாலெட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் டோட்டல் அசட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு கேஷ் அக்கௌண்ட் இருக்கும், கேஷ் அக்கௌண்ட்டில் டெபாசிட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேறு எக்ஸ்சேஞ்சில் ஏதாச்சும் யூஎஸ்டி வந்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை பிடிசி, இத்தீரியம் எது வச்சிருந்தாலும் இங்கே நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன தந்திருக்காங்கன்னா, ஃபியட் பேமெண்ட், அதாவது நம்ம INR யூஸ் பண்ணி இங்கே வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் பேமெண்ட் இருக்கும், பேங்க் கார்டு பேமெண்ட், அதை வந்து கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக US டாலரில் வந்து இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா INR இருக்கு. கொடுத்துட்டு INR கொடுத்து நம்ம வந்து பிட்காயின், எல்டிசி, ETH எல்லாமே வாங்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு USDT வந்து பை பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து சிம்ப்ளெக்ஸ். இவங்க வந்து என்ன சொல்லி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா, 0% ட்ரான்சாக்ஷன் ஃபீ, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனோட ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு USDT ப்ரைஸ் வந்து 79.6 INR ருபீஸ். இது வந்து ரொம்பவே அதிகம், பிகாஸ் நம்மளோட இந்தியன் எக்ஸ்சேஞ்சை வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வசெக்ஸ் ஆகட்டும், காயின் டிசெக்ஸ் ஆகட்டும், ₹74 இல்லை ₹75 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த பக்கமே வந்து வந்துடாதீங்க. சரி ஓகே, இங்கே தான் வந்து அதிகமாக வந்து காசு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10,000 கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 120 USDT வந்து பை பண்ணி உள்ளே வந்து போனால், இங்கே ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் வந்து தந்தாங்க. எக்ஸ்ட்ரா 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டால் கன்வீனியன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேங்க் கார்டு பேமெண்ட் பக்கமே வந்து போக வேண்டாம், வேறு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே USDT இல்லை பிட்காயினோ இல்லை தெத்தரோ அது மூலமா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெபாசிட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுறது எல்லாமே கேஷ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் டு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும், பிகாஸ் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட பணம் எல்லாத்தையும் அங்கே வந்து கொண்டு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் USDT வந்து எடுத்துகிட்டு என்னோட கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து $50 இருக்குது. ஸோ அந்த $50 ஒரு $20 மட்டும் நான் வந்து என்னோட ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறேன். கன்ஃபர்ம் டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும், ரிமைனிங் $30 வந்து இங்கேயே இருக்கும். சில பேருக்கு இங்கே என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, இது வந்து ஒரு புது எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, என்னோட ட்ரேடிங் ஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பினான்ஸோட கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். அசன்டெக்ஸோட ட்ரேடிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பாட் ட்ரேடிங் ஃபீ, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் வந்து
0.01%. ஓகே, இது வந்து பினான்ஸ் அளவுக்கு இருக்கா? டேக்கர் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 0.05%. இது வந்து ரொம்பவே அதிகம். அதாவது நம்ம பினான்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பினான்ஸோட மேக்கர் வந்து 0.02, டேக்கர் ஃபீ வந்து 0.04% வந்து இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அசன்டெக்ஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து தர்றேன். ஏன்னா என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிங்கன்னா எனக்கு 25% கமிஷன் வந்து கிடைக்கும். அந்த கமிஷனை நான் அப்படியே ஃபுல்லாக வந்து ரிபேட் பண்ணுறேன். ரிபேட் பண்ணுறது மூலிமா 25% உங்களோட ஆஃபர் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன ஒரு ட்ரேடிங் ஃபீ வந்து பண்ணாலும் அந்த ட்ரேடிங் ஃபீல 25% திரும்பி உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபர் லிங்க் வந்து அப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கன்ஃபர்ம் வந்து கொடுத்துட்டு காப்பி லிங்க்கை கொடுத்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட ரெஃபர் லிங்க் வச்சு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது போக ஃபியூச்சர்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரும். மேலே வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆர் ப்ரொஃபஷனல் கேட்பாங்க. நான் வந்து ப்ரொஃபஷனலை கொடுத்துட்டு எப்படி இன்டர்ஃபேஸை வந்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை 75% எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து இருக்கிறதா, சார்ட் இருக்கிறது, பை அண்ட் செல்லு, என்ன காயின் வந்து சர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு, ட்ரேட்ஸ் வந்து என்ன நடந்திருக்கு, கீழே வந்து நம்ம என்னென்ன பொசிஷன் வந்து எடுக்கிறோம், ஓப்பன் ஆர்டர்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு. இந்த சைடு வந்தோம்னா இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அண்ட் ஐசோலேட்டட். இவ டிஃபால்ட்டாக எல்லா எக்ஸ்சேஞ்சும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த காயின் ட்ரேட் பண்ணாலும் கிராஸில் தான் வச்சுருப்பான். கிராஸில் வச்சாதான் இந்த பிகினராக வர்றாங்க இல்லையா அவங்ககிட்டருந்து அவன் வந்து லாபத்தை எடுத்துக்க பார்ப்பான். ஸோ அதனால் இந்த பார்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. கிராஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய வாலெட்டில் வந்து $20 இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு ட்ரேடு வந்து எடுக்கிறேன், $10 வந்து ட்ரேடு வந்து எடுக்கிறேன்னா கிராஸில் இருக்கும்பொழுது அந்த லிக்விடேஷன் டைமில் வந்து மொத்தமாக என்னோடய வாலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக அவன் வந்து லிக்விடேஷனுக்காக வந்து எடுத்துப்பான். இதே நம்ம வந்து ஐசோலேட்டடில் வந்து செட் பண்ணிட்டோம்னா, ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்து வர்றீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே இங்கே கிராஸ், நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சு போனாலும் சரி கிராஸில் தான் கொடுத்துருப்பான். எந்த ஆல்ட்காயின் எடுத்தாலும் இதில் தான் கொடுத்துருப்பான். ஏன்னா பிகினராக நம்ம போக தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனாலுமே ஐசோலேட்டடில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஐசோலேட்டடை பொறுத்தளவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா கிராஸில், ஐசோலேட்டடில் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து $10 ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறேன்னா $10 மட்டும்தான் லாஸ் ஆகும். இப்போ லிக்விடேஷன் வந்து ஆகுதுன்னா $10 மட்டும்தான் லாஸ் ஆகும். இதே நான் வந்து கிராஸில் எடுத்து கிராஸில் ஒரு ஆர்டர் வந்து எடுக்கிறேன் $10, பட் அங்கே வந்து லிக்விடேஷன் ஆகும்போது $20 அழகாக வந்து அந்த எக்ஸ்சேஞ்சை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதான் வந்து நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லெவரேஜ். இந்த லெவரேஜஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்சில் 10x தான் கொடுத்துருப்பான். ஏன் ஒரு 5x ஒரு 3x எல்லாமே கொடுக்க மாட்டான், டேரெக்டாக 10x தான் கொடுத்து வச்சிருப்பான். இங்கே வந்து நிறைய பேர் வந்து டப்புன்னு போய் 10x போட்டு வாங்கிடுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்து வர்றீங்கன்னா தயவு செய்து 10x அந்த 20x பக்கமெல்லாம் போயிடவே போயிடாதீங்க. என்னோடய ஃபஸ்ட் சஜஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா 3x. ஸோ 3x கொடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இது நாள் வரைக்குமே என்னோடய ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 3x 5x அதில் மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். 3x நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் பார்ப்பேன். 5x நான் வந்து ஓகே சார்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது 5x பார்த்துட்டே தான் இருப்பேன். நான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்னேபிள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு 5x வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கன்ஃபர்ம் வந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எப்படி சிம்பிளாக பிட்காயினை வந்து பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிமிட் ஆர்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் மார்க்கெட் ஆர்டருக்கு வந்து மாற்றிட்டு எக்ஸாம்பிள் என்னோடய வாலெட்டில் வந்து $18 இருக்குது. நான் வந்து ஒரு $10 மட்டும் பை பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஸ்டு கொலேட்ரலை வந்து ஜஸ்ட் ஒரு $10 வந்து கொடுத்துட்டு பை BTC வந்து கொடுத்தனையுமே லைவாக என்னோடய பொசிஷன் வந்து பார்த்துக்கலாம். அதாவது என்ன சிம்பிள், அதாவது என்ன காயின் வந்து வாங்கியிருக்கேன், எவ்வளோ பொசிஷன், அதாவது எவ்வளோ பிட்காயின் வந்து வாங்கியிருக்கேன், என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ, எஸ்டிமேட்டட் லிக்விடேஷன் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸ்பாட் ட்ரேடிங்கில் பார்க்கும்போது நம்மளால் வந்து எந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணிவிட்டு செல் பண்ணோம் நம்ம வந்து ஒரு கால்குலேட்டர் எடுத்தால் பார்க்க முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் லைவாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறது. நான் வந்து ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் பொசிஷன் வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஷார்ட் பொசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினை வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து செல் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி. இங்கே இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திரும்பியும் ஒரு $10 ஒரு பொசிஷன் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது மார்க்கெட் ஆர்டர்லேயே எடுத்தனையுமே லைவாக வந்து வந்துருச்சு. ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $38,341 என்ட்ரி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்போ எக்ஸிட் ஆனன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 நான் வந்து எக்ஸிட் ஆகும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஷார்ட் பொசிஷன். அதாவது ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து பை பண்ணிவிட்டு திரும்பி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம செல் பண்ணுற மூலமா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸ்பாட் ட்ரேடிங்கில் நம்ம பை அண்ட் செல் அப்படிங்குவோம். இதே நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வந்து பார்க்கும்பொழுது பைக்கு வந்து லாங் பொசிஷன் வந்து சொல்லுவோம், செல்லுக்கு வந்து ஷார்ட் பொசிஷன் அப்படி வந்து சொல்லுவோம். இங்கே பேர் மட்டும் கொஞ்சம் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நார்மலாக எப்படி வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கிறது. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டரில் இருந்து லிமிட் ஆர்டருக்கு வந்து போவோம். லிமிட் ஆர்டரில்
வந்து எந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணலாம், எந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ. பிட்காயின் வந்து $38,000 வந்து நான் வந்து பை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ லிமிட் ஆர்டரில் என்னோட பை ஆர்டர் வந்து $38,000 போட்டுக்கிறேன். அதே மாதிரி டிபி டேக் ப்ராஃபிட் வந்து 39,000. ஸோ நீங்கள் வந்து 39,000 அப்படின்னு சொல்லி நம்பராகவும் கொடுக்கலாம், இல்லை 5% ப்ராஃபிட் வேணுமா, இல்லை 10% ப்ராஃபிட் வேணுமா, ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆல்சோ முக்கியம், பிகாஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்கிறனால டக்குன்னு வந்து ஒரு டம்ப் ஆகும். ஸோ டம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சமான லாஸ் தான் வரும். இதே நம்ம வந்து ஸ்டாப் லாஸே போடாமல் அப்படியே ட்ரேட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும்போது நம்மளோட ஹோல் அமௌண்ட்டே லிக்விடேட் ஆன வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு பை பண்ணுவோம், யூஸ்டு கொலேட்டரில் வந்து எக்ஸாம்பிள் $10 வந்து கொடுத்துட்டு பை ஆர்டர் வந்து கொடுத்தனி ஓப்பன் ஆர்டர்ஸில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணுறது, டேக் ப்ராஃபிட், ஸோ எப்போ வந்து என்னோட பை ஆர்டர் வந்து ஃபுல் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆல்சோ ட்ரிகர் ஆயிரும், எப்போ வந்து நான் வந்து டேக் ப்ராஃபிட் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் ஆல்சோ. இதை பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கலாம். இதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பை ஆர்டர் மட்டுமே போட்டுப்பாங்க. பை ஆர்டர் வந்து போட்டோனையும் டே ரெகுலராக ஃபோன் எடுத்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுத்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, டம்பில் இருக்கா இல்லை ப்ராஃபிட்டில் இருக்கா, செல் பண்ணலாமா இல்லை இன்னும் வச்சிருக்கலாமான்னு சொல்லிட்டு ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்குள்ளே வர்றீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்து வரணும். பிகாஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். நீங்கள் வந்து சும்மா நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து போட்டு காமிச்சேன், 38,000, 37,000, 39,000 அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் வியூவில் எடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸ் லைன் வச்சு டெஸ்ட் பண்ணுவேன், சப்போர்ட் லைனு, கீழே வந்து ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜஸ், இது வந்து ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸில் எப்போ வந்து செல் பண்ணலாம், எப்போ வந்து பை பண்ணலாம், இதை யூஸ் பண்ணியோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து சில பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னடா இது ஏதோ சும்மா கேண்டல்ஸ் கேண்டல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்மளோட சேனலில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஆல்சோ வந்து வச்சிருக்கோம். இதுக்கு லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் வந்து பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், நம்மளே வந்து ஓனாக ட்ரேட் பண்ணலாம், நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பவர் வந்து வரும். ஸோ அதனால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸுமே தனித்தனியாக எடுத்து அந்த இண்டிகேட்டர்ஸை எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அதை பார்த்தக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்குள்ளே வந்து வாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரேடெல்லாம் பண்ணியாச்சு, இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசன்டெக்ஸில் வந்து ஒரு ஆஃபர் ஆல்சோ வந்து விட்ருக்காங்க. ஸோ ட்ரேடிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்து வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து தந்திருப்பாங்க உங்களுக்கு, ரிவார்ட் சென்டர்ஸ், அது கீழே ஃபியூச்சர்ஸ் போனஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எவ்வளோ வால்யூமுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க போனஸ் ஆல்சோ தந்துட்டுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஓஎம்ஐ அப்படிங்கிற காயினை வந்து $10,000 நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா 10 USD வந்து தர்றாங்க. நார்மலாக $50,000 மேலே வந்து ட்ரேட் பண்ணுறான் 10 USD. அதே மாதிரி நம்ம வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக 50 USD, 100 USD அளவுக்கு போனஸ் வந்து தந்துட்டுருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஒன், நம்ம வந்து ஓஎம்ஐ வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு ஓஎம்ஐ வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சொல்லி தந்தேன் இல்லையா, அதே மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கிரியேட் ஆகும், போனஸ் ஆல்சோ வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் ஆல்சோ வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கோட அட்வான்டேஜஸ் இல்லை ஃபீச்சர்ஸ் அப்படிங்களா. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. உங்களை வந்து ட்ரேடே வந்து பண்ண வேண்டாம், ஃபியூச்சர்ஸ்க்குள்ளே வர வேண்டாம்னு சொல்ல, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணி ஒரு டேக் ப்ராஃபிட் வந்து செட் பண்ணிவிட்டு லாஸ் ஆனால் பரவாயில்ல. ஏன்னா எல்லாரும் வந்து ப்ராஃபிட்லேயே இருப்போம், எப்போயுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறீங்களா, அதில் 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு, உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா 3 ட்ரேட் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இல்லை, அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து போதும். எப்போவுமே நம்ம வந்து ஓவர் கிரீடாக ஓவராக ஆசைப்பட்டு ஒரு 10x ஒரு 20x வரைக்கும் போனோம்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஒரு 3x இல்லை மேக்ஸிமம் 5x அதில் மட்டும் செட் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்களேன், இங்கே வந்து 10x தான் போட்டு வச்சுருக்கான். நம்ம வந்து பிட்காயினில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 5x நம்ம சொல்லி போட்டிருந்தோம். இங்கே டிஃபால்ட்டாக கிராஸ்ன்னு இருக்குது, இங்கே 10x இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா எக்ஸ்சேஞ்ச்லையும் இப்படி தான் வந்து போட்டு வச்சுருப்போம், ஒரு பிகினராக வர்றவங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் காத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணுங்கள். போனனையும் ஒரு 20
டாலர் இல்லை $30 வந்து போட சொல்ல, $5 போடுங்க போதும். $5 போட்டு இன்றைக்கே ஒரு $7 ஒரு $2 ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப் வந்து இருக்குது, அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கேள்விகளை வந்து கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லை நம்ம கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ இருக்காங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள். பிகாஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்கிறவங்க சில ரிவார்ட்ஸ் ஆல்சோ வந்து காத்துட்ருக்கு. நான் லேட்டராக யார் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஆல்சோ பண்ணுங்கள். தேங்க்யூ.